ஹாய் எவ்ரிவன், வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பெரிய ப்ரான்ஸ், இது ஒரு லாப்ஸ்டர் வெரைட்டின்னு கூட சொல்லலாம், இது எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இதை க்ளீனிங் பார்க்கலாம். இந்த ப்ரானோட தலைப்பகுதியை வந்து வளைச்சோம்னா அது தனியாக வந்துடும். இங்கே பாருங்கள், இதை எப்படி ப்ளக் பண்ணி எடுக்கிறேன். இதை எப்படி எடுத்ததும் அந்த தலையை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ப்ரானை க்ளீன் பண்ணுறதுல ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது, தலைப்பகுதி ஒன்று, உடம்பு பகுதி ஒன்று. முதல்ல நம்ம இந்த உடம்பு பகுதியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த ஷெல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் பெரிய ப்ரானில். இதை வந்து இப்படி உரிச்சா பீல் பண்ண வரும், ஈஸியாக பீல் பண்ண வரும். அதை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பீல் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் இதை, ஏன்னா அந்த ஷெல் வந்து ஹார்டாக இருக்கும், கையை கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ப்ரானோட ஷெல்லில் பின்னாடி ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதுலேருந்து உரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக உரிக்க வரும். இங்கே பாருங்கள், நான் இந்த கால் பார்ட்டில் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது, அதுலேருந்து ஆரம்பித்து உரிச்சிட்ருக்கேன். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெயில் வரைக்கும் நம்ம உரிச்சிட்டே வரணும். இதே சின்ன ப்ரான் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஷெல் வந்து டெயில் பார்ட்டை பிடிச்சி இழுத்தாலே ஃபுல் ஷெல்லுமே வந்து வந்துடும் வெளியே. ஆனால் பெரிய ப்ரான்ஸில் அப்படி இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை உரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வால் பகுதி கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம வந்து அந்த செல்லை இழுத்தோம்னா வால் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த இடத்துல நம்ம பொறுமையாக எடுக்கணும். இதே நீங்கள் ஏதாவது விருந்து வைக்கிறீங்க, இல்லை வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்கு வந்து வேணும் அப்படின்னா இந்த வாலை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், அது வந்து டெக்கரேஷனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தான் இந்த செல்லை ரிமூவ் பண்ணணும். நான் இன்னொரு ஷெல்லை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹெட் பார்ட்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தலையை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த கால் பார்ட் இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஈஸியாக ஷெல் எடுக்க வரும். இதே மாதிரி ஃபுல் ஷெல்லையும் நான் உரிக்க போகிறேன். உரித்ததுக்கப்புறம் க்ளீனிங்லேயே ஒரு முக்கியமான பார்ட் வந்து என்னென்னா, இந்த ப்ரான் முதுகில் வந்து ஒரு நரம்பு ஒன்று இருக்கும், அந்த நரம்பு வந்து சின்ன ப்ரான்ஸில் வந்து சின்னதாக ஒரு கோடு மாதிரி இருக்கும். இதே பெரிய ப்ரான்ஸில் வந்து பெருசாக ஒரு ரெண்டு மூணு நரம்பு இருக்கும் நடுவில், அதை வந்து எடுக்கணும். இங்கே பாருங்கள், அந்த முதுகு பகுதியில் வந்து நான் கத்தி வச்சு ஒரு ஸ்லிட் பண்ணுறேன். இங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து அந்த நரம்பு தெரியும், கடைசி வரைக்கும் அந்த வால் வரைக்கும் கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், உள்ளே மூணு நரம்பு இருக்குது, நர்வ்ஸு, அப்புறம் அதோட கழிவு பொருளும் இருக்கும். இந்த கடைசி வரைக்கும் பாருங்கள், வால் பார்ட் வரைக்கும் அதை எடுத்துகிட்டே வரணும். சீஃபுட் வெரைட்டிலேயே சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி வந்து ப்ரான்ஸ் தான். இது நிறைய பேருக்கு க்ளீன் பண்ண தெரியலன்றதுனாலேயே ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த நரம்பு இருக்கு இல்லையா, சின்ன ப்ரான் பெரிய ப்ரான் எதுவாக இருந்தாலும் அந்த நரம்பை வந்து எடுக்க மாட்டாங்க, ஷெல் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு குக் பண்ணுவாங்க. இதனால் நிறைய பேருக்கு வந்து டைஜஷன் இஷ்யூஸு, இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் அதை ஒத்துக்காமல் போகிறது, இதெல்லாம் வந்து ஹோட்டலில் ப்ரான்ஸ் சாப்பிட்டா நடக்கும். அதே சமயம் உங்களுக்கு ப்ரான்ஸோட குவான்டிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு சில்லி ப்ரான் வாங்குறீங்க, இல்லை ப்ரான் மசாலா, மஞ்சூரியன், இந்த மாதிரி எது நீங்கள் வாங்கினீங்கனாலும் ஒரு பிளேட்டுக்கு வந்து 5-6 பீஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். மற்றதெல்லாம் இந்த வெங்காயம் குடமிளகா வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதே நீங்கள் வந்து நீங்களே கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு அரை கிலோக்கு பார்த்தீங்கன்னா 12 பீஸ் நிற்கும். பெரிய பெரிய ப்ரான்ஸாக இருந்தால், சின்ன ப்ரான்ஸாக இருந்தால் இன்னும் நிறையா நிற்கும், 30 பீசஸ் கிட்டே வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் கூட, அதே மாதிரி உங்களுக்கு ப்ரான்ஸ் சாப்பிட்ட திருப்தி நல்லாயிருக்கும். இதே காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சீஃபுட்ஸ் எப்படியும் ஒரு பிளேட் 250-300 சாலிட் ஆகும் கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்டோன்னா. ஆனால் நம்ம வந்து சின்ன ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா கிலோவே 200 வரும், பெரிய ப்ரான்ஸாக இருந்தால் 350-400 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். இப்போ இந்த ஹெட் பார்ட் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த ஷெல் மேலே கை வச்சுட்டு இந்த ஃப்ளஷை வந்து எடுத்தோன்னா அது தனியாக வந்துடும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஹெட்டை க்ளீன் பண்ண தெரியாமல் இருக்கிறதுனாலேயே அதை வேஸ்ட்டில் போட்டுருவாங்க. சின்ன ப்ரான்ஸ்க்கும் இதே மெத்தட் தான். இப்போ பாருங்கள், இங்கே ரெண்டு லாங் த்ரெட்ஸ் இருக்குது பாருங்கள் ரெட் கலரில், அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்றதை பொறுத்து இந்த லெக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணுமா வேணாமான்றிருக்கு. ஜஸ்ட்டு இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளுங்க. ஹெட்ஸை மட்டும் தனியாக எடுத்து அதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து மேரினேட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த மசாலா மிக்சர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட அந்த ப்ரான் ஹெட்ஸ் இதை போட்டு கொஞ்சம் ஒரு 2 ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி குக் பண்ணோன்னாலே இந்த ஹெட் ரெடி ஆகிடும். அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். மெயினாக அந்த கால் பார்ட்லாம் வந்து
ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. இல்லை நான் வந்து கிரேவிஸில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிரேவிஸ்லேயும் இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆனால் பிரியாணியில் சேர்க்க போகிறோம் இந்த ஹெட்டை வந்து ப்ரான்ஸ் கூடயே பிரியாணியில் சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காலெல்லாம் வந்து இப்படி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணோன்னா வந்து அது ஈஸியாக தான் வரும். கட் பண்ணிட்டுனா வந்து நம்ம பிரியாணியில் இது சேர்த்துக்கலாம். இதுவும் ஆக்சுவலி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ப்ரான் ஹெட்ஸை மட்டும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம தனியாகவே ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் முடிஞ்சால் அந்த ப்ரான் ஹெட் ஃப்ரை மட்டும் தனியாக ஒரு ரெசிபி வீடியோ ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த கிளீனிங் முடிஞ்சிடுச்சு, நம்ம செய்ய போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி என்னென்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் ப்ரானை வந்து மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூடயே வந்து ஒரு விரல் நீட்டுக்கு இஞ்சி சின்ன சின்ன பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி வந்து காரம் இல்லை, ரொம்ப புது இஞ்சி, அதனால தான் நான் வந்து இந்த குவான்டிட்டி எடுத்திருக்கேன். உங்கள் இஞ்சி வந்து நல்லா காரமாக இருக்கும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம், இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த இஞ்சி பீசஸ் வந்து சின்ன சின்னதாக வாயில் கடிப்படுறது ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 100 கிராம்ஸ் ப்ரான் வந்து மின்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் நான் வந்து ஒரு குழிக்கரண்டி ஆட் பண்ணுறேன். எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் கரம் மசாலா இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி இதில் சேர்த்துடலாம். இஞ்சி வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம். வெங்காயம் பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துடலாம். இதில் வந்து கடைசியாக நம்ம ஒரு முக்கியமான ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம், என்னென்னா வந்து எக். இது வந்து ப்ரான் எக் ஃப்ரை. இந்த எக் வந்து ப்ரான் கூட வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் உதைக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரானை வந்து இதில் சேர்த்துடலாம். ப்ரானோட குக்கிங் டைம் வந்து ஒரு 5 to 7 minutes தான். ஸோ இந்த ரெசிபியும் வந்து 10 minutes முடிகிற ஒரு குவிக் ரெசிபி தான். ப்ரான்ஸை போட்டோம். இதில் வந்து இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம், 1/2 teaspoon. சேர்த்ததும் அதை மிக்ஸ் பண்ணிடலாம். நான்வெஜ் ரெசிபிஸ் எது பண்ணாலும் மஞ்சத்தூள் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை வந்து தெரியாது. இப்போ வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி ரொம்ப மஷியாகணும் அப்படி வந்து குழையிற அளவுக்கெல்லாம் ஃப்ரை பண்ண வேணாம், அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். இதில் ஜீரகத்தூள் வந்து 1/2 teaspoon சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கரம் மசாலா பவுடர் வந்து 1/2 teaspoon. மிளகாத்தூள் வீட்டிலே செஞ்ச கறி பவுடர் வந்து அது 1/2 teaspoon சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மேபி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நிறைய தண்ணி, ஏன்னா நம்ம கிரேவி பண்ணல ப்ரானிக் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் இதில் 3 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றுறோம். இந்த ப்ரான்ஸ் கூட சேர்ந்து அந்த இஞ்சி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்க அந்த இஞ்சி, கிறிஸ்பியாக இருக்க தக்காளி, இது எல்லாத்துக்கூட சேர்த்து இந்த ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் 3 முட்டையை நான் உடச்சிருக்கேன். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த எக் வந்து கொஞ்சம் ஹார்டன் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். ஸோ முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ரெசிபி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இந்த எக் ஃப்ரை வந்து ப்ரான்ஸ் கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ப்ரான்ஸ் ஜென்ரலாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அது கூட எக்குன்னும் போது சொல்லவே வேணாம். இப்போ இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எக் எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் ஹார்டாகிட்டு குக் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இந்த ப்ரான் எக் ஃப்ரையை வந்து ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இது ஒரு டின்னர் ரெசிபியாக எடுத்துக்கலாம், ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.